Hi students, நான் சரோஜினி. இந்த வீடியோல 12th மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 2.1 ல செகண்ட் சம். இவன் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் 3 ஐ ரெப்ரசன்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன் அர்கன் டயக்ராம். ஸோ நமக்கு இசட் கொடுத்து அர்கன் டயக்ராமில் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி என்னென்ன வேல்யூஸ்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இசட்டை மட்டும் எடுத்து அதில் அர்கன் டயக்ராமில் போடணும். அடுத்து ஐஇசட் கண்டுபிடிச்சி போடணும். அடுத்து இசட் ப்ளஸ் ஐஇசட் கண்டுபிடிச்சி போடணும். செகண்ட் சப்டிவிஷனில் அதே மாதிரி இசட்டு மைனஸ் ஐஇசட்டு இசட் மைனஸ் ஐஇசட் எல்லாமே அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தான். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம், அர்கன் டயக்ராமில் போட போகிறோம். அவ்வளோதான், ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இசட் கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்துருக்கிறத எழுதிங்க. இசட் ஈக்குவல் டு 2 பிளஸ் 3 ஐன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எழுதியாச்சு. அப்போ இதில் நம்ம அர்கன் டைம் பாயிண்ட் வந்து நோட் பண்ணணுன்னா ரியல் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிங்க, இமேஜினரி நம்பரை செகண்ட் எழுதிங்க. அப்போ 2, 3 கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஐஇசட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல இசட் என்னென்னு எழுதிங்க, 2 பிளஸ் 3 ஐ. ஐஇசட்னா ஐயோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஐயை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், 2i + 3i². ஸோ 3i² நமக்கு என்ன தெரியும், -1 தெரியும். ஸோ -1 போட்டாச்சு. அப்போ நமக்கு 2i - 3. ஸோ இதை நம்ம திருப்பி எழுதணும் அப்படின்னா ரியல் அண்ட் இமேஜினரி எழுதிக்கிட்டோம்னா -3 + 2i. அப்போ இது ரியல், இது இமேஜினரி. ஸோ பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, இசட் ப்ளஸ் ஐஇசட் கண்டுபிடிக்கணும். அப்போ இசட் என்னென்னு எழுதிங்க, 2 பிளஸ் 3i. ஸோ இசட் ப்ளஸ் ஐஇசட் கண்டுபிடிங்க. அப்போ கண்டுபிடிக்கும் போது 2 பிளஸ் 3i i(2+3i)ன்னு எழுதிங்க. ஸோ ஐயை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க, 2i + 3i² கிடைக்கும். i² வேல்யூ என்னென்னு தெரியும் நமக்கு, -1. ஸோ நமக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ரியலோட ரியல் கம்பேர் பண்ணோம்னா 2 - 3 வந்து -1 + 5i கிடச்சிருச்சு. அப்போ ரியல் நமக்கு வந்து -1, இமேஜினரி 5. ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதியாச்சு. இது அப்படியே அர்கன் டயக்ராமில் போட வேண்டியதான். ஒன்றும் இல்லை, கிராஃப் தான் அர்கன் டயக்ராம். ஸோ நமக்கு இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துட்டோம், ஸோ எக்ஸ் டேஷு, ஒய்யை எடுத்துட்டோம், ஒய் டேஷ். இதில் எல்லாம் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோ அதை அப்படியே போட்டிருக்கேன். இங்கே என்ன கிடச்சிது, 2, 3 கிடச்சிது இல்லையா. ஸோ அப்போ 2, என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, 2, 3, அடுத்தது -3, 2, தென் -1, 5. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ 2, 3 நமக்கு இந்த இடத்துல வருது இல்லையா. ஸோ 2 இந்த இடத்துல இருக்குது, 3 இந்த இடத்துல இருக்குது. அப்போ பிளாட் பண்ணோம்னா 2, 3 இந்த இடத்துல வரும். தென் -3, 2. -3 எங்கே இருக்குது, இந்த இருக்குது எக்ஸ் ஆக்சஸில். ஒய் ஆக்சஸில் 2 இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம -3, 2 அப்படின்னு பிளாட் பண்ணியாச்சு. அடுத்தது -1, 5. இப்போ -1 இந்த இடத்துல வருது, 5 நமக்கு இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல -1, 5 பிளாட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அர்கன் டயக்ராம் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இதோடைய சப்டிவிஷன் 2 என்னென்னு பாருங்கள், இசட் ஈக்குவல் டு -Z and -Z - IZ கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் இசட் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ரியல் பார்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிப்போம், இமேஜினரி பார்ட்டை செகண்ட் எழுதிப்போம். அடுத்தது -IZ கண்டுபிடிக்கணும். இப்போ -I உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன், நமக்கு -2i - 3i² கிடச்சிரும். i² வேல்யூ -1 -2i + 3i மாறிடும். ஸோ இது ரியல் ஃபஸ்ட்டு எழுதுங்க, இமேஜினரி செகண்ட் எழுதிட்டிங்கன்னா ரியல் வந்து 3, இமேஜினரி வந்து -2 எழுதியாச்சு. அகெயின் இசட் -IZ, அப்போ இசட்டுக்கு பதிலாக 2 + 3i -IE, அடுத்தது இசட் எழுதியாச்சு. இப்போ -IL மறுபடியும் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2i - 3i². ஸோ i² வந்து நமக்கு -1. ஸோ 2 + 3i - 2i - இங்கே வந்து நம்ம ப்ளஸ் வந்துடும். அப்போ ரியலோட ரியல் கம்பேர் பண்ணும்போது 5 + i, அப்போ 5, 1 நமக்கு கிடச்சிருச்சு. இந்த பாயிண்ட்ஸ் இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ எந்தெந்த இடத்துல, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு 2, 3 சொல்லியிருக்காங்க இல்லையா, 2, 3. ஸோ இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணுங்கள், இது ரெண்டாவதாக பிளாட் பண்ணுங்கள், இது மூணாவதாக பிளாட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிராஃப்லாம் நல்லா பிளாட் பண்ண தெரியும், அதான் நம்ம இங்கே போட்டு பார்த்துருக்கோம், போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ பிளாட் பண்ண பிறகு எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அர்கன் டயக்ராம் கிடச்சிரும். அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.